வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாருங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் மேட வகத்தில் நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 700 மீட்டர்ஸில் ஒரு 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தாங்க நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாலும் அதுவும் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகலாங்க. அதுக்காவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த லொக்கேஷனில் யாராச்சும் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ளாட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரீட்டு 24 ஸ்ட்ரீட்டு வந்துருங்க. அதே மாதிரி ஃப்ளாட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரீட்டு நம்மளுக்கு டெட் அண்ட் ஸ்ட்ரீட் தான். அதனால் ட்ரான்ஸ்பர்ஸஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ளாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ்லாம் இருக்குங்க. கிரிக்கெட் கோர்ட், ஷட்டில் கோர்ட்டு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் இப்போ தாங்க ரீசெண்ட்லி பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கார் நிப்பாட்டினது போக ஒரு 2-3 பைக் நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இண்டிபெண்ட் இபி நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாட்டர் லேக்கிங் ஏரியா இது நம்மளுக்கு கிடையாது. ஃப்ளாட்டை சுற்றி செட் பேக் விட்டு தான் ஃப்ளாட் நம்மளுக்கு கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் வரைக்குமே நம்மளுக்கு சிசிடிவி வந்துருங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இதை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இருக்காங்க. ஆள் அதில் தான் தங்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கடைக்கடிக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. லாபியோட டோருங்க. இது ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு லாபி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலிங் டோர் சிஸ்டம்ங்க. இப்போ நம்ம வீட்டோட நம்பர் S2 அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் மேலே நீங்கள் அந்த என்டர் ஆக்சஸ் கொடுத்தா தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனாலும் நார்மலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 7 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு. சிசிடிவி ஃபெசிலிட்டி நம்மளுக்கு டெரஸ் வரைக்கும் வந்துடும். ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்பிடி SSD ஃபஸ்ட் குவாலிட்டியில் போட்டு கொடுத்துருக்காங்க. கனடா பக்கத்தில் ஒரு லோ பட்ஜெட் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டுருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. லிஃப்ட் நம்மளுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான லிஃப்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. 6 பேர் வரைக்கும் இந்த லிஃப்ட்டில் நீங்கள் போகலாம். லிஃப்ட்டில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த ஃப்ளோரில் லிஃப்ட் நின்றுடுங்க. டோர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வெளியே வந்துடலாம். நம்மளோட வீடு செகண்ட் ஃப்ளோரில் தாங்க அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி வந்துடும். ஒரு ஃப்ளோருக்கு 4 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 4 வீடு, மொத்தம் 8 வீடுங்க. டோட்டல் லேண்ட் ஏரியா 4700 ஸ்கொயர் ஃபீட்டில் மொத்தம் 8 வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். லிஃப்ட் பக்கத்துலேயே நம்ம வீடு வந்துடுங்க. இதுதான் நம்மளோட வீடு. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ளாட்டை பார்க்கறது மாதிரி ஃப்ளாட்டை சுற்றி இருக்க லொக்கேஷன் அண்ட் அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்துடலாங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேடாகுட்டு மாம்பாக்கம் போகிற மெயின் ரோட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா விஜிபி பாபு நகர் இபி ஆஃபீஸ் வர ரோடு சொல்லலாம். இந்த ரோடு ஃபுல்லாகவே இப்போ நம்மளுக்கு பிளாக் டாப் ரோடும் போட்டு கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு டீசென்டான லொக்கேஷனில் தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நியர்பை ரேஷன் ஷாப், இபி ஆஃபீஸ், பார்க்கு எல்லாமே நம்மளுக்கு இருக்குங்க. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ளாட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வர ஸ்கூலுங்க. சகஸ்காரா குளோபல் ஸ்கூல், பான்ஸ் ஸ்காலர் ஸ்கூல், வேர்ல்ட்ஸ் குளோபல் ஸ்கூல், இது நாராயணா இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ளாட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்துருங்க. ஃப்ளாட் நியர்பை நம்மளுக்கு பார்க்கும் அமைஞ்சிருக்கு. இதாங்க நம்மளுக்கு மேடாவுக்கும் பாபு நகர் இபி ஆஃபீஸ். இந்த இபி ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் தான் நம்மளோட ஃப்ளாட் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இபி ஆஃபீஸ்லேருந்து வந்து லெஃப்ட் எடுத்துன்னா இந்த ஸ்ட்ரீட் வந்துடும். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் நம்மளோட ஃப்ளாட் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல், சூப்பர் மார்க்கெட், மெடிக்கல், டீ ஷாப், சலூன் எல்லாமே இருக்குங்க. நம்ம ஃப்ளாட் ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 50 மீட்டரில் இந்த ஷாப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. இப்போ பார்க்குறீங்களா, நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம ஃப்ளாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு அகாடமி இருக்குங்க, ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அதுதாங்க இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் கோர்ட், கிரிக்கெட் கோர்ட், வாலிபால் கோர்ட், இன்டோர் கேம், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இதில் வரப்போகுதுங்க. ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் பசங்க உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருந்தால் ரொம்ப தூரம் நீங்கள் வெளியே போக வேண்டியது இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இந்த அகாடமி ஓப்பன் ஆக போகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சைட் நியர்பை இருக்க லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு காமிச்சிட்டேங்க. நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் 4 வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 வீடு, மொத்தம் 8 வீடு கொண்ட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. 4700 ஸ்கொயர் ஃபீட்டில் மொத்தம் 8 வீடு கட்டியிருக்காங்க. நம்மளோட வீடு லிஃப்ட் பக்கத்துலேயே வந்துடுதுங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்லேயே ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கிரில் கேட் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு மெயின் டோர் வந்துடுதுங்க. மெயின் டோர் டீக்குள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி மெயின் டோர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டோட நம்பர் S2ங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு லாபி வந்துடுதுங்க. லாபிலேருந்து கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் திரும்பினா தான் நம்மளுக்கு ஹால் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்குங்க. யாராச்சும் வந்தால் கூட ஹால் டைரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்காது. ஹால் நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய ஹாலாக தாங்க இருக்குது. இந்த ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நீட் அண்ட் க்ளீனாக. இது வீடியோ காலிங் டோரிங் சிஸ்டம்ங்க. ஹால் ப்ளஸ் டைனிங் வந்துடும். ஹால் நல்லா நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹாலாக இருக்குங்க. இது நம்மளுக்கு ஹால்லேயே வர பூஜை ரூம்ங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க்கில் கவர் பண்ணியிருக்காங்க. ஹால்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் வுட் விண்டோ வித் க்ரில்லோட பால்கனியில் நம்மளுக்கு வருதுங்க. இது நம்மளுக்கு ஹால்லேயே வர பால்கனி. பால்கனியோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபைட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருக்காங்க. பால்கனிலே சேஃப்டி கிரில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாட் ரீசெண்ட்லி இப்போ தாங்க பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணாங்க சேலுக்காக. பெயிண்ட் ஒர்க் பண்ணி ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் ஆகுது.
மேடவாக்கம் லொக்கேஷனில் நீங்கள் ஒரு லோ பட்ஜெட் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, மெயின் ரோட் நியர்பைனா இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. ஹால் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. நிறைய பேர் ஹால் பெருசாக இருக்கும்னு நினைப்பீங்க, இந்த வீட்டோட ஹாலும் அப்படி தாங்க இருக்குது. இது நம்மளுக்கு ஹாலிலே வர வாஷ் பேஷன் ஏரியாங்க. இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்குங்க, வாட்டர் லேகிங் ஏரியா இது நம்மளுக்கு கிடையாது. நம்ம அடுத்தது கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் கிச்சனில் தாங்க கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் 10x8 கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா வந்துருக்குங்க. வுட் விண்டோ வித் கிரில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. மாடலர் கிச்சனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வுட்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. கிச்சன் மேடை நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராஸ் எல்லாமே உங்களுக்கு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு கரண்டி வைக்கிற ட்ரே எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. கிச்சன் ரொம்ப நல்லாவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த ஃப்ளாட்டோட பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1160 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பில்டப் வருங்க. யூடிஎஸ் 593 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு யூடிஎஸ் வந்துடும். கால் கிரவுண்டு கிட்ட உங்களுக்கு யூடிஎஸ் வந்துடுதுங்க. 7 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி, ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட காமன் டாய்லெட்டுங்க, ஹால்லேருந்தே வர காமன் டாய்லெட். வால் டைல்ஸ் நம்மளுக்கு 9 ஃபீட் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் நம்மளுக்கு வந்துருது. டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. பாத்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹுட் டோரில் தான் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. பெட்ரூமோட டோர் வந்து பட்டாக் வுட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x12 நம்மளுக்கு வந்துடும். இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஒரு வுட் விண்டோ வித் கிரில்லோட நம்மளுக்கு வந்துருதுங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே வுட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. வுட்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஏசி பாயிண்ட் வந்துருங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஹால்லையும் ஏசி பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ளாட் உங்களுக்கு 100% வாஸ்து கம்ப்ளீட் ஹவுஸ் இந்த ஃப்ளாட் உங்களுக்கு வந்துருங்க. 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் நம்மளுக்கு வந்துடும். இந்த ஃப்ளாட்டில் மந்த்லி மெயின்டென்ஸ் உங்களுக்கு ஒரு 600 தாங்க வருது. நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நம்மளுக்கு பட்டாக் உட்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 11x12 கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு 2 வுட் விண்டோ வித் கிரில்லோடு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே வுட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டினதால அப்போ ரெட் பிக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் யூஸ் பண்ணி செங்கல் ஆத்து மணல் யூஸ் பண்ணி தாங்க இந்த ஃப்ளாட் கட்டியிருக்காங்க. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஃப்ளாட்டோட ப்ரைஸ் ஓனர் சொல்கிறது 57 lakhs ப்ரைஸ் நெகோஷியபிள் தாங்க. பெரிய நெகோஷியபிள் இருக்காது. இந்த ஃப்ளாட் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தாங்க பண்ணுற மாதிரி இருக்கும். இபி, லிஃப்ட்டு, கார் பார்க்கிங், ஜிஎஸ்டி இது எதுவுமே உங்களுக்கு வராது. இந்த ஃப்ளாட்டில் உங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்மளோட தேர்ட் பெட்ரூம்ங்க. லாபி ஓப்பன் பண்ணி ஹால்லேருந்து வர என்ட்ரன்ஸ் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் 12x12 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே வுட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் கபோர்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கிறதுனால 12x12 அப்படியே நம்மளுக்கு கிடச்சிருதுங்க. இந்த பெட்ரூமில் வர அட்டாச் பாத்ரூமோட டோர் நம்மளுக்கு வுட் டோரில் தான் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் வந்துடுது. வால் டைல்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் வரைக்குமே ஒட்டியிருக்காங்க. டாய்லெட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் போட்டு வைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஸ்பேஸும் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துருங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேரிவர் ஃபிட்டிங்ஸில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் வந்து நம்மளுக்கு 7 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி மாதிரியே தெரிலங்க. ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 900 meters தாங்க இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டோட ப்ரைஸ் 57 lakhs சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தாங்க. மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 900 meters தாங்க அமைஞ்சிருக்கு. மேடவாக்கத்தில் மெட்ரோக்குள்ள ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு. மெட்ரோக்குள்ள ஒர்க் முடிஞ்சுன்னா நீங்கள் சென்னையோட எந்த இடத்துக்குமே ரொம்ப ஈஸியாக போயிடலாம். நம்ம டெரஸ் வந்துட்டோம். நம்மளுக்கு 2 டெரஸ் வருவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லாபி வந்துடுது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட்டில் இன்னர் அண்ட் அவுட்டர் ரீசெண்ட்லி இப்போ தாங்க பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணாங்க. ஃப்ளாட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வெதரிங் கோஸ் கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு கூலிங் டைல் பெயிண்ட்டும் அடிச்சிருக்காங்க. மேலே வர டேங்க் வந்து கான்கிரீட்டை தான் கட்டி கொடுத்துருக்காங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்ம ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்லேயே அகாடமி ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஷட்டில் கோர்ட், கிரிக்கெட் கோர்ட், வாலிபால் கோர்ட், இன்டோர் கேம், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே நம்மளுக்கு அதில் வரப்போதுங்க. நம்ம இப்போ ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வேர்ல்ட்ஸ் குளோபல் ஸ்கூல். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் காமிச்சேன், நம்ம சைட்லேருந்து நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். மேடவாக்கத்தில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜிபி பாபு நகருங்க, எல்லாருக்கும் தெரியும். மேடவாக்கம் இபி ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் தான் இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஓகேங்க, இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரீசேல் 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் செகண்ட் ஃப்ளோர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த ஃப்ளாட் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இது நம்மளுக்கு லிஃப்ட் ரூம்ங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. தேங்க்யூ ஃபார் ஏபிஎம் ஹோம்ஸ்.